பேர் அண்ணா மிஸ் அண்ணா போகாதீங்க அண்ணா, நிறைய பேர் கமெண்ட்டை பார்த்து படித்தேன், நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா? சரி சரி நான் பார்த்து போயிட்டு வரேன். திருச்சி எவ்வளவு தூரம் இங்கேருந்து 100 கிலோமீட்டர். ஓ ஸ்கூல் விட்டாங்க இப்போ, எக்ஸாம் நடக்குது ப்ரோ 12th. ஐயோ யாராவது பாத்துற போறாங்க நம்மளு, ஆல்ரெடி என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, எங்கடா வரீங்க? 12:30 இன்னைக்கு தான் 12:30 கிளம்பி வருவார். மத்தபடிலாம் ஸ்கூல் விட மாட்டாங்க, எக்ஸாம் முடிஞ்சுக்கிட்டாங்க. என்ன 12 மணிக்கு இன்னும் இங்கே வந்துடுவானா? போக முடியாது போக முடியாது போக முடியாது. எல்லாம் ராலிகார எப்படி இல்லை போகிற, அதான்மா ஃபுல்லாக பிடிக்கிறேன்னு நினச்சிக்கிறேன் எங்களைம்மா. இருங்க வந்துடுறேன், அண்ணன் வந்து கால் பண்ணுங்க. எங்கள் அம்மா என்ன ஃபுல்லாக பிடிக்கிறேன் நினச்சிக்குது. அம்மா இருங்க வந்துடுறேன், இங்கே உட்காந்துருங்க. போயிட்டு அசாரை பார்த்துட்டு வந்துடுறோம். அசார் கெட்டவர், கெட்டவனா அசார் கெட்டவன், அவங்கள போய் பார்க்க போகிறோம். ஹலோ நம்ப நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா? ரொம்பவே நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து ஊருக்கெல்லாம் எங்கேயும் போகலங்க, வெளிநாட்டெல்லாம் மூஞ்சி என்ன வெளிநாடு போகிற மூஞ்சி மீடியா தெரியுது. உண்மையானாலாம் வெளிநாடுலாம் போக மாட்டேங்க எங்கள் அம்மா விட்டுட்டுலாம். நான் இங்கே இருந்ததாவது ஒரு வேலை அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி. நான் வந்து அண்ணன் தான் நேற்று ஏர்போர்ட் பிக்கப் பண்ண போனேன் திருச்சி ஏர்போர்ட்டு. நான் சும்மா லைவில் வந்து உங்கள்கிட்ட ப்ராங்க் பண்ணுற மாரி சும்மா விளாண்டேன் தவிர மத்தபடி நான் எங்கேயும் கிளம்பல. நிறைய பேர் அண்ணா மிஸ் அண்ணா போகாதீங்க அண்ணா, நிறைய பேர் கமெண்ட்டை பார்த்து படித்தேன், நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அதனால தான் இந்த வீடியோவை பாருங்கள், எந்த வரையும் நான் என்னென்ன பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சல. அப்புறம் அசார் கேட்டவன் யூடியூபர் அவரை போய் மீட் பண்ணோம், அந்த வீடியோவும் வருவதில்ல. ரெண்டு வரையும் பாருங்கள், ரெண்டு பாட்டாக போடுறேன். பெஸ்ட்டு இதுக்கப்புறம் விடவே இல்லைங்க திருச்சிக்கு, திருச்சிக்கு போகாத. ஏன்னா திருச்சிக்கு போனால் நான் கெட்டுப்படுன்னு அவருக்கும் தெரியும், ஏன்னா பசங்க இங்கே தான் காலேஜ் பசங்க அதிகமாக, அதனால அவளும் விடலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி மன்னிச்சுக்கோங்க. போமா, மணி 12 ஆகிட்டு 4 மணிக்கு திருச்சியில் இருக்கணும்டா. 12:01 ஆகிட்டு சொல்லிட்டு போவோம். என்ன கேமரா வாங்கிட்டு வரான் கோப்ரோ 12. ஹலோ கிளம்பிட்டேன். சரி சரி நான் பார்த்து போயிட்டு வரேன். மலைக்கோட்டையில இருப்பாடி அட்வைஸ் மொக்க பண்ணிட்டு இருக்கேன். இவர் அட்வைஸ் பேரில் மொக்க பண்ணிட்டு இருக்கா. டவுன் ஹெல்மெட் மட்டும் போவோம், லேட்டாக ஆகுதுரா. திருச்சி எவ்வளோ தூரம்டா இங்கேருந்து 100 கிலோமீட்டர். பெட்ரோல் போட்டு போவோம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தான், அது லாங் ட்ரிப்பு. திருச்சி போகிறோம்டா இங்கேருந்து 100 கிலோமீட்டர். இது வரைக்கும் வீடியோவில் லாங் போய் பார்த்ததே இல்லை. என்ன ஊர் போயிருங்க? திருவாரூர் தான் போயிருக்கேன். ஓகே எல்லாம் நம்ப நம்ம பேசலாம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா திருச்சி போகிறோங்க. என் அண்ணன் சவுதி அரேபியாவிலேருந்து வராப்படி, என்னோடய உடன் பிறப்பு. என் அண்ணன் யாரும் பார்த்ததில்லை, வாங்க வீடியோவில் காட்டுறேன். திருச்சி போய் வேறு ஃபன் இருக்குது. முடிஞ்சால் அசாரை போய் மீட் பண்ணுவோம், அசார் கெட்டவன். நானும் அசார் அவரோட அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். பழைய முன்னாடியெல்லாம் நான் இன்ஸ்டா யூடியூப் போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் வீடியோலாம் பார்ப்பேன். நேரம் இருந்தால் போய் பார்ப்போம், ஏன்னா நம்ம போயிட்டு வரதுக்கே லேட் ஆகிடும். 9 மணி ஆகிடுங்க. பெட்ரோல் போட்டுட்டு 500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போக வேண்டியதான். எங்கள் அம்மா எல்லாம் காரில் போயிட்டாங்க சித்தப்பாலாம். ஏன்னா அவன் 4 வருஷம் ஆகுதுங்க, 4 வருஷமோ 3 வருஷமோ ஆகுது அவன் போய் சவுதி போய். எங்கள் அப்பாவும் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க, அம்மா வீடியோவில் காட்டுறீங்க, அப்பாவை காட்டல ஏன் அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து சவுதியில் தான் இருக்காங்க, எங்கள் அப்பாவும் என் அண்ணனும் ஒரே இடத்துல தான் கிளப்புக்கிறாங்க. என்னையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ நானும் அம்மா வீட்டுலாம் போக மாட்டாங்க, என்றைக்குமே அம்மா தான். அம்மா விட்டு நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை. ஏன் காலேஜ் கூட ஹாஸ்டலில் போட்டு விட்றேன்னாங்க. வந்தாவது போகிறேன், திருச்சியில் தான் படித்தேன், வந்தாவது போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். டெய்லியும் எங்கள் அம்மா 300 ரூபா கொடுப்பாங்க திருச்சி போகிறதுக்கு. அந்த நான் செலவாக திருச்சி போக மாட்டேன், மனாவிடையன்ட்டு கட்டடிச்சிடும் காலேஜை. ஏன்னா அந்த காசை வச்சு எக்ஸுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்னு. ஏன்னா அப்போலாம் என்கிட்ட காசு கிடையாது. அந்த 300 ரூபா சேர்த்து 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 அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன் தெரியுமா. அப்போலாம் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி அவ்வளோ விடுங்க, அந்த இந்த வீடியோவில் அவளை பற்றி பேசவே வேணாம். இன்னுமே அவளை பற்றி பேசவே வேணாம் வீடியோவில். ஓகே பெட்ரோல் போட்டு போக வேண்டியதாங்க.
ஐநூறு ஐநூறு என்னடா இது பொம்மை, அது என்ன குழந்தை மாரி இருக்கு, ஐயே என்ன ட்ரெஸ்ஸோ. ஓ ஏர் பேட்ரி கேட்டியே, ஏர் பேட்ஸ் இதுல இருக்கு மறந்துட்டேன். இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஏர் காது குடையும் பேட்ஸ் அதை விட்டுட்டு காதுக்குள்ளே பஞ்சு போயிட்டுங்க. அத்திரம் அண்ணா இது ஆகுமா, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுமான்னு. எப்போனா எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி பண்ணு தான் இன்னைக்கு. சரிங்க, அப்படியே போக போக கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக எடுக்க முடியாது, ஏன்னா பேட்ரி எடுத்துகிட்டு போகல, இன்ஸ்டா 360 பேட்ரி. ஸோ நான் அடுத்த மன்னார்குடியில் கொஞ்சம் பேசுகிறேன், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், அப்புறம் திருச்சி. ஓகேங்க, மன்னார்குடி வந்தாச்சு. இன்னும் தஞ்சாவூர் எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள், போர்டு போட்டிருக்கணும், 41 கிலோமீட்டருங்க இங்கேருந்து தஞ்சாவூர். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போயிட்டு அதுக்கப்புறம் திருச்சி, தஞ்சாவூர்லேருந்து திருச்சி ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஸ்கூல் விட்டாங்க இப்போ, எக்ஸாம் நடக்குது இப்போ 12th. ஐயோ யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படி, ஆல்ரெடி என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ மன்னார்குடி எந்த ஏரியா எந்த ஏரியான்னு வீடு சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் மன்னார்குடி தானே, சரி மன்னார்குடியாக இருந்தால் தானே. நான் கோட்டூர் ப்ரோ, கோட்டூர் மன்னார்குடியிலேருந்து 14 கிலோமீட்டர். யாரும் மன்னார்குடி வந்தால் என்ன பார்க்கலாமா பார்க்கலாமான்னு கேட்காதீங்க, கோட்டூர் வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம். மன்னார்குடி வந்தால் சொல்லுங்கள், நான் எப்படி பார்க்க முடியாது தான். நீங்கள் இருக்கிறப்ப நான் வரமாட்டேன், நான் இருக்கிறப்ப நீங்கள் இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து எனக்கு ஒருத்தவங்க கோயம்புத்தூரோ ஏதோ ஒரு ஊர் சொன்னார், அவர் மன்னார்குடி வந்திருப்பார் இப்போ இருக்கு. ப்ரோ நான் மன்னார்குடி ஒரு வேலையாக வந்து அவங்களை பார்க்கலாமா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. நான் இப்போ எங்கே இருந்தேன், கோட்டூரில் இருந்தேன் பிரதர், எங்கள் ஊரில் இருந்தேன் பிரதர். இதுக்காக மன்னார்குடி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர முடியாது பிரதர், என்னால் வண்டியும் இப்போ என்கிட்ட கிடையாது, வண்டி இருந்தாலும் சரி வரலாம். ஸ்கூல் விட்டாங்க, 12th இன்றைக்கி எக்ஸாம்பிள் இருக்குங்க. யார் யாரெல்லாம் 12th, யாரெல்லாம் 11th கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுறீங்க. இதான் கான்வென்ட் ஸ்கூல் மன்னார்குடி. இந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, சட்டன்னு போயிடணுங்க. ஐயோ ராலியாக வந்துக்கிட்டு இருக்கே, எங்கடா வரீங்க, இத்தனை நேரத்தில் வாங்குறோம், ஃப்ரீயாக இருக்குங்க. அது ஏன் இந்த டயத்தில் இவ்வளோ கூட்டணும் எனக்கு தெரில. மணி இப்போ கரெக்டாக 1:10 ஆகுது. இங்கே தான் நான் 1வதுலேருந்து 4வது வரையும் படித்தேன் ஸ்கூல், செயின்ட் ஜோசப். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஸ்கூல் தான் சரியான ஸ்ட்ரிட்டுங்க. அப்பே இப்போ எப்படின்னு தெரில. எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களாக போகுது, இந்த டைம்லாம் போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டாங்க. நேராக போனால் தஞ்சாவூர், ரைட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு, கும்பகோணம். அண்ணாவுடைய வந்தால் வாங்க பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நாள் மீட்டப்புங்கிற பேரில் ஒன்று வைப்போம், மீட்டப்புன்னு இல்லை, நம்ம மீட்டப்லாம் சொல்ல முடியாது, சும்மா எல்லோரும் என்னோடய சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணலாம். இன்னைக்கு தான் 12:30 கிளம்பி வருவார், மித்தபடிலாம் லீவு கிடையாது, சரி மித்தபடிலாம் ஸ்கூல் விட மாட்டாங்க, எக்ஸாம் முடிஞ்சிருந்தான் என்ன சொல்கிறான் பாருங்கள், 12 மணிக்கு இன்னும் இங்கே வந்துடுவானா. ஐயோ கடவுளே, எல்லா ராலிக்கார எப்படில போகிற, ஒழுங்காக ஓட்டல நின்று நின்று போகிறாருங்க. சரி தஞ்சாவூர்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறங்க வீடியோ, ஏன்னா ஒன்னாவடியே எத்தனை அடி தான் உங்களுக்கு காட்டுவேன் வீடியோவில். வாடா ஒருடைய தஞ்சாவூர் வந்தாச்சுங்க, தஞ்சாவூர் மெயினில் போல் அப்படியே போனால் திருச்சி, நேராக போனால் தஞ்சாவூர் பெரிய கோயில் பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு லெஃப்டில் வளைஞ்சா திருச்சிங்க. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், மற்றபடி வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. சொல்கிறேன் மன்னார்குடிலேருந்து வந்தோம், இதாங்க ஃபஸ்ட் ட்ரிப்பு, திருச்சிக்கு போகிறது தான் ஃபஸ்ட்டு என்னோட சேனலில். அப்படி போனால் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு, பெரிய கோயில், தஞ்சாவூர் மெயின் சொல்கிறேன். இப்போ நம்ம தஞ்சாவூர் போக முடியாது இது, ஏன்னா இங்கே இப்படியே போனால் திருச்சி, அவ்வளோதான். இதான் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி காட்டுறேன் வீடியோவில் ஹைவே.
இப்போதான் போட்டிருக்காங்க, இன்னும் வேற மாரி இருந்துச்சு. நான் காலேஜ் படித்தப்ப வேற மாரி இருந்துச்சு. என்னது அப்புறம் யார் யார் திருச்சியில் படிக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நானும் திருச்சியில் தான் படித்தேன், ஆனால் எந்த காலேஜும் மென்ஷன் பண்ணல, பண்ணால் எனக்கு ப்ராப்ளம், ஸோ நான் பண்ணல. வீடு எண்டு வரையும் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். அப்புறம் என் அண்ணனை காட்டுறேன், என்னோடய உடன் பிறப்பை காட்டுறேன், ரொம்ப நாள் கழித்து வரான். அப்புறம் எனக்கு கேமரா கோப்புரம் வாங்கிட்டு வராங்க, ஆசையாக கேட்டது அது ஒன்று தான். நான் PS5 தான் கேட்டேன், ப்ளே ஸ்டேஷன் 5 கோப்புரம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு. என் அண்ணன் கோப்புரம் 12 வாங்கிட்டான், நரம் வந்துருப்பான். சென்னை வந்து சென்னையிலேருந்து திருச்சி ஏர்போர்ட்டு, சென்னை தான் போட சொன்னோம், ஏன்னா ரொம்ப லாங்கு, நான் வீடியோ எடுக்க முடியாது. அப்புறம் இங்கே தான் அவ்வளோ தூரம் போக முடியாது, ஒரு நாள் ஆகிடும் சென்னைனா. எத்தனை நாள், 3 மணி நேரம் தான் ட்ராவலிங். நான் திருச்சி போனாலே ஒரு ஹைப்பு தாங்க, திருச்சினா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திருச்சினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உள்ளதுலேயே எனக்கு ஊர்னால் திருச்சி தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் அங்கே தான் இருந்தேன், 3 வருஷம் குப்பை கொட்டினது அங்கே தான். பசங்களும் சூப்பர் பசங்க தெரியுமா, திருச்சி பசங்க நல்லா பழகுவாங்க. யார் யாருக்கெல்லாம் திருச்சி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் திருச்சி வந்திருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ட்ரிப்பு போகிறப்போ கண்டிப்பாக வர அவங்க ஊருக்கெல்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இப்போ கோப்புரம் வரணும்னா நாய்ஸ் இந்த சவுண்டு கேட்காது, காற்று சவுண்டு. இது வந்து ரொம்ப காற்று சவுண்டாக இருக்குது. நான் திருச்சியிலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வீடியோ தெளிவாக தான் வரும், கோப்புரம் வாங்கிட்டேனா பார்க்கலாம். இங்கேருந்து சரியான வியூவாக தெரியுங்க, நல்லா இருக்குல்ல. இனிமேல் ட்ரிப்பு போகிறப்போ இந்தமாரி தான் ஜாலியாக இருக்கும், நானே பெஸ்டி அவ்வளோதான். அப்புறம் அந்த சரண் பையன், அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு யாரோ, 4 பேரும் ஊர் சுற்ற வேண்டியதாங்க. அப்புறம் பெஸ்ட்டி ஃப்ரெண்டையும் கூப்பிட சொல்லணும், அப்பயே தான் கூப்பிட சொல்லணும். அப்பயும் வந்தால் நல்லாயிருக்கும், பட் வரமாட்டேன், வருவா இவ விட மாட்டா என் பெஸ்ட்டி. பார்க்கலாம் ட்ரிப்பு எப்படி அமையுதுன்னு. ஒரு வழியாக வந்தாச்சுங்க திருச்சி, 3 வருஷம் குப்பை ஊட்டின ஊருக்கு வந்தாச்சு. என்னதான் தான் திருச்சி சமைச்சு ஹாப்பி தாங்க, நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க காலேஜ் விட்டு வெளில வந்துடும், ஹாஸ்டல் விட்டு வாடனே 10 மணி வரையும் எங்களை தேடுவார், அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. இங்கே காலேஜ் லைஃபு அது வேறங்க, உண்மையாக நீங்களாம் என்ஜாய் பண்ணுறீங்களா என்னன்னு தெரில, ஆனால் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். அதனால தான் அரியர் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வெஸ்டி இன்னமும் அந்த அரியர் கிளியர் பண்ண சொல்கிறாங்க அப்பா, வெஸ்டிகிட்ட கேட்டு வரத்துக்குள்ளே பாதி உயிர் போயிட்டு. ஏன்னா என் அண்ணன் வரதுனால தான் விட்டா, இல்லைனா திருச்சிக்கு விட்டுருக்கவே மாட்டான். ஏன்னா இங்கே பொறுக்க போய்டுவேன்ட்டு. திருச்சிக்கு நான் வந்தாலே சரி, 1 நாள் 2 நாள் தங்கிட்டு தான் போவேங்க, ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில். அவனவனும் விட மாட்டான் இன்னும், அதனாலே வெஸ்ட்டி வந்து விட மாட்டேன் என்னை திருச்சிக்கு. இப்போ நான் அந்த சைடே போக மாட்டேன், சத்திர பஸ் ஸ்டாண்ட் சைடு நான் போகவே மாட்டேங்க, மலைக்கோட்டை சைடு, ஏன்னா பசங்க பிடிச்சிருவாங்க. அப்புறம் இப்போ அங்கே போனேன்னு வச்சிங்களேன், வீடியோவில் காட்டுற மாரி இருக்கும், அதை பார்த்துட்டு ஆண்டா வரல அப்படின்னு கேட்பாங்க, அதனாலே அந்த சைடு இப்போ போகல. இங்கே வந்தாலே டிராஃபிக் தான் இப்போ பார்த்தாலும். போயிடலாமா, போயிடலாம், 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 போயிடலாம். இனிமே ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதுதான். போயிட்டு ஏர்போர்ட்டில் தான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த நாய் சவுண்டு காற்று சவுண்டு தான் கேட்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்புறம் வீடியோ பார்க்க மாட்டீங்க, அதனால ஏர்போர்ட் உள்ளே என்றேனா வீடியோ எடுக்கிறேன். எந்த ஏர்போர்ட்டு 4 கிலோமீட்ரு. இந்த இடத்துக்கெல்லாம் எத்தனை வண்டி வந்திருக்குன்னு தெரியுமா, கட் அடிச்சுட்டு. இந்த அங்கிள் சென்ட் அடிச்சிருக்காரு, ஸ்மெல்லு வேற லெவலில் அடிக்குது, உப்புன்னு. நம்ம ஏர்போர்ட் போக போகிறோம், எங்கள் அம்மாலாம் எங்கே போயிட்டாங்களோ என்னன்னே தெரிலங்க. நான் பாட்டுக்கு ஒரு போக்கில் போயிட்டுருக்கேன், அவங்க பாட்டுக்கு எப்பயோ போயிட்டாங்க. ஏர்போர்ட்டு தான் திருச்சி ஏர்போர்ட்டு வந்தாச்சு, எங்கே வண்டி பார்க் பண்ணு தெரியலையே, போவோம் ஒரு பின்னாடியே. வண்டியெலாம் நாங்கள் வெளில போட்டுருவோங்க, இப்போலாம் உள்ளே கொண்டு வரலாம் நம்மளுக்கு. பைக்கெல்லாம் அங்கே கிடக்கு, அப்படியே கொண்டு போடுவோம். ஹலோ இறங்கடா, எங்கே இருக்கான்னு தெரியல அம்மாப்பா. சரி அம்மாவும் வரப்போ கொடுக்கலாம்ல, எவ்வளோ 15 ரூபா வண்டி நம்பர் இருக்கான்.
வேலை இருந்தாச்சு, எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்பேங்கிறான். அதான்மா ஃபுல்லாக பிடிக்கிறேன்னு நினச்சிக்கிறேன் எங்களைம்மா. இருங்க வந்துடுறேன், அண்ணன் வந்துட்டா கால் பண்ணுங்க. எங்கள் அம்மா என்ன ஃபுல்லாக பிடிக்கிறேன் நினச்சிக்குது. அம்மா இருங்க வந்துடுறேன், எங்கேயே உட்காந்துருங்க. போயிட்டு அசாரம் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகேங்க, அசார் கெட்டவர், கெட்டவனா அல்சார் கெட்டவன், அவங்கள போய் பார்க்க போகிறோம். இதில் இதில் போ, இதில் போ. இன்னும் என் அண்ணன் வரல, வரத்துக்கு நாலு நாலே முக்கால் ஆகிடுமா. அப்படி போ, அது நல்லா போயிட்டு அசார் கெட்டவன் இப்போ தான் ஃபோன் அடித்து கேட்டா. அப்படி அவன் கறி கடையில் இருக்காங்களாம். இன்னத்துக்கு என்னடா கறி கடை இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ, 4 மணி வரைக்கும் இருக்குமா? பாத்துரா, அது சரி. சமைக்க ஒரு கடையை போட்டுடலாம்ல, இருக்கே இளநி கடை. அப்பா திருச்சி வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. நான் திருச்சி வந்து இப்போ என் அண்ணனுக்காக தான் திருச்சி வந்தேன். இனிமேல் ட்ரிப்பு போட்டால் இனிமேல் ஃபுல்லாக ஊர் சுற்றுவோம், கண்டிப்பாக வராங்க. மார்க்கெட்டு இதுதான் டி மார்க்கெட்டா? ஆ, வேற லெவலாக இருக்குல்ல, எல்லாம் மாறிட்டுங்க திருச்சியில். ரொம்ப நாளாக அதை வந்து எனக்கு எது ஹெல்மெட்டை போடுறா ஒப்பால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அசாரை மீட் பண்ணியிருப்போம். அப்புறம் என் அண்ணன் வந்திருப்பான், நானே எமோஷனல் ஆகிட்டேன். நாளைக்கு பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. பாய்.